இறையமதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதிவருடன் வைகாசி மாதம் 30 12 6 2024 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. இரவு 8:56 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். அதிகாலை 1:38 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6:00 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிகாலை 1:38 வரை பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று வீட்டு வேலைகள் எல்லாவற்றையுமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால சிறிது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. இந்த வேலைகள் உங்களுக்கு உற்சாகத்தை தாங்க தரக்கூடியதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க, அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று களைப்புடன் காணப்படுவீங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய வகையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பெரியதாக வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாங்க. அமைதியாக சென்று விடுவதே நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கனமாக இருந்து கடன்களை கட்டவும் செய்வீங்க. வேலை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க இன்று உங்கள் காதல் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. செலவுகள் செய்யும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வேலைகள் அமைந்தாலுமே எதிர்பார்த்த சம்பளம் கிடைப்பது என்பது ஏமாற்றமாகவும் இருக்கலாங்க. இன்று எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்குங்க. வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில நல்ல நிலையையும் பெறுவாங்க. புதிய கல்லூரிகளை சேர்வதற்கு இடம் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கண்முன்னே வந்து நிற்கும். வாகன வகையில யோகமும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். அரசு துறையில வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களினால ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால பெரிய ஒரு பாதிப்பும் இருக்காது. புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது.
மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல போராட்டங்களும் இருக்கும். சஞ்சலமான உணர்வுகளினால மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். இதுல கவனமாகவும் இருங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும், புரிதல்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுடனும் காணப்படுவீங்க, புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும், குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தாலே போதுங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க, உற்சாகமாகவும் இருப்பீங்க, நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வேலை இன்று அதிகமாக தங்க இருக்கும், பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய திறமைக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். தம்பதியர்களுக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிலும் என்று யதார்த்தமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதி நிலைமை சீராகவும் இருக்கும், கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு உடல் அசதி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம், மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வகையில எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. எல்லாவற்றையுமே கடந்து வந்தும் விடுவீங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. எவ்வளவு பக்குவமாக நடந்து கொண்டாலுமே ஏதாவது ஒரு வகையில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். எதிலும் தலையிடாமல் மரியாதையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சரிவுகளை எல்லாமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க, மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடன் நெருக்கமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களுடன் விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. உத்தியோகத்துல மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும், கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு சிலருக்கு கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதுல வெற்றியும் உண்டாகும். இன்று குடும்பத்தினருக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உழைப்பிற்கு உண்டான பலன்கள் சாதகமாகவும் அமையும், சுபகாரிய தடைகளும் நீங்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும், சகோதரர்களினான ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும், வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லதுங்க.
அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகளை ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய சக பணியாளர்களுடன் ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லதுங்க. அவர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்களுடைய எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல சரியாக பரிமாறியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய செலவுகளை சமாளிக்கிறதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு அத்தியாவசியமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று அனைத்து விதத்திலுமே ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நவீனமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்தும் கொள்ளலாம். இயற்கையான உணவுகளை எடுத்தும் கொள்வீங்க. எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்தில் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவில் பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் அதனை எல்லாமே வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சிற்கு குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதில் வெற்றியும் உண்டாகும். காலதாமதம் ஆகி கொண்டு இருந்த திருமண முயற்சிகளும் வெற்றியும் பெறும். மாணவர்கள் கல்வியில நல்ல நிலையையும் பெறுவாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறையும். கூட்டாளிகளுடைய வழியில மறைமுக ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட சில கடன் பிரச்சனைகளும் தீரும். உயர் அதிகாரிகளுடைய வழியில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். தனமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முற்போக்கான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கடினமான பணிகளிலும் உங்களுடைய திறமைகளும் பளிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்தினருடன் உங்களுடைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலைமை சீராகவும் இருக்கும். எதிர்காலத்துக்கு பயன் தரக்கூடிய வகையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் காணப்படும். இன்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க.
தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை செழிப்பாக நடத்தவும் செய்வீங்க. பங்கு சந்தையில நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில நண்பர்களின் மூலமாக ஆதாயத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதலி இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. அவர்களிடத்துல ஒற்றுமையான போக்கும் காணப்படும். பணியினால ஏற்பட்டு இருந்த சில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டில் உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்கவும் செய்வாங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனதை ஆட்கொள்ளும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பெண்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவினர்களுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். வியாபாரத்துல நல்ல லாபமும் உண்டாகும். கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு செயல்களினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிக பக்தியுடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. நீங்கள் சென்று வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்து சென்ற ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட N9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினான மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையலாங்க. சகோதரர்களினால ஏதாவது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோவில் திருவிழாக்கள் அல்லது ஆன்மீக காரியங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியில பிரகாசிக்கவும் செய்வீங்க. ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிறந்த முறையில திட்டமிட்டு பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணையின் உணர்வுகளை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஆதாயத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று கூட இருந்து குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காணவும் செய்வீங்க. அவர்களிடத்துல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. வேலை இடத்துல இருந்து வந்த தவறுகளை எல்லாமே திருத்தியும் கொள்வீங்க. வாங்கிய கடன்களை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். தெய்வீக ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க, மன நிறைவுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. கணவன் மனைவி உறவு அந்யூன்யமாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் கவனத்துடன் படித்தாலே போதுங்க, வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகளையும் பெறலாம். புதிய நபர்களினால சில மாற்றமான தருணங்களும் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்காக இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் ஓரிரண்டு நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் தேடி வரலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இறை வழிபாடு, ஆன்மீக செயல்பாடுகள் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய கவலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சற்று நிம்மதியாகவும் உணருவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சரியான நேரத்துல முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. அதற்கான திட்டமிடுதல்களுடன் ஈடுபட்டும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்தும் செல்வீங்க, விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வயதுல மூத்தவங்க கிட்ட வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் தருவதாகவும் அமையுங்க. கவனமாகவும் இருங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக முதலீடுகளும் செய்வீங்க. பொருளாதாரத்தை உயர்த்தி உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கையும் பெற்றுவிடுவீங்க. அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. அவர்களுக்காக ஏதாவது மருத்துவ பரிசோதனைகளையும் செய்வீங்க. சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலேயே முடித்து விடுவதும் நல்லது. உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை நீங்கள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல உங்களை பற்றி வதந்திகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாட்களினால ஏதாவது டென்ஷன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புணர்ந்து பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுங்க. அவர்களிடத்துல நயமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோக உயர்வை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டு இருந்த சில வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமண வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வழக்கு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
பணி நிமித்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினான அலைச்சல்களும் ஏற்படலாம். ஒரு ஆர்வமான நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. யாரிடத்திலும் அதிகப்படியான விவாதங்களிலும் பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். இது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயரை தருவதாகவும் அமையலாம். கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களினான அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க வெற்றிகரமாக கடந்து வந்தும் விடுவீங்க. பணியில திருப்திகரமான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் செலவுகள் உங்களுடைய கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக என்ற தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. மனதில இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து கொள்வதும் நல்லதுதாங்க. உறவினர்களுடைய வகையில ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய வகையில ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் எடுத்த கொடுத்த வாக்கினை காப்பாற்றவும் செய்வீங்க. இது அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் காணப்படுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். உங்கள் தாயாருடைய அன்பும் அனுசரணையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில யோகமும் உண்டாகும். அரசு துறை தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது போன்ற எண்ணங்களும் மனதை ஆட்கொள்ளும். இதுல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. நிர்வாகத்துல நல்ல பெயரை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முகத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல நட்பு வட்டாரமும் விரிவடையும். உடல் நலம் சீராகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பிள்ளைகளுக்காக ஏதாவது படிப்பு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு வேலைக்கு இரண்டு வேலையும் இருக்கலாங்க. இதனை நீங்கள் செய்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. கவலைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரமும் விரிவடையும். நண்பர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற சிறந்த அணுகுமுறையின் மூலம் உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. கடினமான பணிகளையும் இன்று எளிதாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவில் இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒருவருக்கு ஒருவர் சரியாக புரிந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். அதிக நேர உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பராமரிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களை தொல்லை கொடுத்து வந்த நோய்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரித்து செய்வதற்காக புதிய நண்பர்களை சேர்க்கவும் செய்வீங்க. மனைவியினுடைய பேச்சுக்களினால சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்டகால முதலீடுகளை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். படிப்பை முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மற்றும் உத்தியோகத்திற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது தற்காலிகமானதாகவும் இருக்கும். எதிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகளை எல்லாமே மும்முரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. போட்டிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சுபகாரியங்களில் முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் சார்ந்த முயற்சிகளும் கைகூடும். நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த வங்கி உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும். பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில் சம்பந்தமாக சிலருடைய உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று கோயில்களுக்கு சென்று வருவது, நீண்ட நாள் பிரார்த்தனைகளில் நிறைவேற்றுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட N3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் ஆதாயமும் உண்டாகும், ஈடுபாடுகளும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று வெற்றி பெறுவதற்கான முனைப்புடனும் இருப்பீங்க. இதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆகியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய வளர்ச்சி நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உண்மையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது.
இன்று அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற அதிகப்படியான வேலையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. சோம்பலான உணர்வுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் இருக்குங்க. ஆனால் குடும்பம் தொடர்பாக எந்த விதமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுங்க. யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் நழுவிக்கொள்வதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பண இழப்பும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. புதிய முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சியினால வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நட்பு வட்டாரம் விரிவடையவும் காண்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். புதிய பாதையும் தென்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக தங்க இருக்கும். நற்பெயரை நிர்வாகத்துல பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பரமான பொருட்களினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதும் உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான உயர்வும் அதிகரிக்கும். கற்பனை துறையில மேன்மையும் உண்டாகும். தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையலாம். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஊராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு அதன்படி செய்வதும் நல்லது. கலவையான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. பணிகளை மெதுவாக செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் முறையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் தாங்க இருக்கும். இதனால பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகியும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்தினால பெருமையாகவும் உணர்வீங்க. ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே சென்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால நல்ல செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபார ரீதியாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளினால மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கல்வியில ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் முடியும். சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது மனதில குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. திறமையுடன் செயலாற்றவும் செய்வீங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஏதாவது செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளித்தும் விடுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கோயில் திருப்பணிகளுக்காக ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. பெரியவர்கள் இடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வீட்லையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அதற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பற்று வரவும் உயரும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தொழில் சம்பந்தமாக இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. தொழில் சார்ந்த ஆலோசனைகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகலாம். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய லட்சியங்களை அமைத்தும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. கடினமான பணிகளை கூட இன்று எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல நல்ல ஒரு உணர்வுகளையும் புரிந்தும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையான போக்கும் காணப்படும், மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க, சீராகவும் இருக்கும். இன்று உங்களால் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க, லாபமும் உண்டாகும். தொழில விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளினால எதிரிகளை திணறடிக்கவும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிக்கவும் செய்வீங்க. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கியும் தருவீங்க. மருத்துவ ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணமும் கைக்கு வந்து சேருங்க. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். நேர்மறையான எண்ணங்களும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பாதைகளும் தென்படும். இவை தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகுங்க. திருமணத்தை நோக்கி பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மதிப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.